புதிய பாதை அது வந்து ஒரு திரைப்படத்தோட பேர் மட்டும் இல்லை எல்லா சங்கங்களுக்கும் ஒரு புதிய மாற்றம்ங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே போன பாதையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு வேற ஒரு பாதைக்குள்ளே போனால் தான் நமக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இலக்கையும் நம்ம அடைய முடியும் அந்த மாதிரி இப்போ தயாரிப்பாளர் சங்கம் ஏற்கனவே அவங்க செஞ்சது நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் வந்து அதை எப்போவுமே மறுத்து சொன்னதே கிடையாது பட் அது என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அல்லது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியோடு இல்லை அதனால் ஒரு புதிய மாற்றம் ஒரு புதிய அணி வரணும் முதல்ல எனக்கு உட்பட டவுட்டு இந்த மாதிரி விஷால் பிரகாஷாஜி இவங்கெல்லாம் சேர்ந்து இதுக்கான நேரம் ஒதுக்க முடியுமான்னு இப்போ என்னென்னா அது புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கலாம் அந்த உலகத்தை சுற்றி வந்து தான் அந்த ஞானப்படம் வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்பா அம்மாவை சுற்றினாலே வந்துடும்ன்ற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் ஒரு கால்குலேட்டர் ஒரு விஷயத்துக்குள்ளவே நமக்கு வந்து இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சி பெருசாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக 24/7 ஒர்க் பண்ணாமையே நிச்சயமாக இந்த இதை வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி லெவலுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தை மாற்றி நல்ல விஷயங்கள் செய்ய முடியும்னு நம்பிக்கை இருக்குது அதுக்கு வந்து இன்றைக்கி வெற்றி பெற போகிற நம்ம அணியோடைய வெற்றி அது டவுட்டே இல்லை எனக்கு செயல்பட முடியலங்கிறதா விஷயம் அதில் எனக்கு டவுட்டு சுத்தமாக கிடையாது ஏன்னா நான் ஒரு தயாரிப்பாளர் அவங்க சொல்கிறது வந்து இதில் நிறைய நடிகர்கள் இருக்காங்க நிறைய இயக்குநர்கள் இருக்காங்கன்ட்டு பட் நான் இயக்குநராகவும் நடிகராகவும் சிறந்து விளங்கணும்னா டெஃபினட்டாக நானே ஒரு தயாரிப்பாளர் ஆகணுங்கிறதுக்காக தான் தயாரிப்பாளர் ஆனேன் அதனால் என்னுடைய முதல் தகுதி தயாரிப்பாளர் அதனால் அந்த குற்றச்சாட்டு வந்து பொய்யான ஒரு விஷயம் நடிகர்கள் இயக்குநர்கள் அப்படின்னு ஏன்னா எல்லாருக்குமே பெயின் தெரியும் எங்களுக்கு சினிமா விட்டால் வேறு ஒன்றும் வழி கிடையாது அதனால் என்ன மாதிரி சில பேர் வந்து டெஃபினட்டாக சினிமா மட்டும்தான் அவங்க செயல்பட முடியலங்கிறது இந்த சமீப காலமாகவே தெரியுது அப்புறம் அவங்களுக்கே ஒரு சின்ன சோர்வு வந்திருக்கும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பட் இப்போ இந்த தேர்ந்தெடுக்கப்படுற இந்த முகங்களுக்குன்னு ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா சப்சிடி வாங்குறதுக்கு இப்போ உண்ணாவிரதம் போராட்டம்னு வச்சுங்களேன் தான் நிறைய நடத்தலாம்னு நினச்சிட்ருக்கோம் நாங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் உதாரணத்துக்கு பைரசி சப்சிடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய படங்களை யாரோ கொள்ளையடிக்கிறாங்க நமக்கு வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது இதை நம்ம ரொம்ப நாளாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ அதனால் அதுக்கெல்லாம் விடிவு காலம் இந்த நம்ம அணியின் மூலமாக ஏற்படும் ரிலீஸை தடுக்கிறதுக்காக ஐடியா ரிலீஸை தடுக்கிறதுக்கு தான் ஏற்கனவே நிறைய ஐடியா இருக்குது நான் இது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து என்னென்னா இந்த சின்ன படங்கள் பெரிய படங்கள்னு சொல்லிவிட்டு இந்த பெரிய படங்கள் எல்லாமே நல்ல பண்டிகை தினங்களில் வெளியிட்டு அந்த படத்தோட வர்த்தகம் இன்னும் அதிகமாகிடுது அந்த ஆர்டிஸ்டோட சம்பளம் இன்னும் அதிகமாகிடுது சராசரியான சாதாரண படங்கள் வந்து வெளியாகிறதுக்கு நம்ம முதல்ல வழி பண்ணணும் அப்புறம் நிறைய பேர் பிரச்சனை என்ன நான் உட்பட போன படம் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மாதமாக நான் விளம்பரம் பண்ணி காத்துக்கிட்டே இருக்கேன் எப்போ என் படத்தை ரிலீஸ் பண்ணுறது அந்த 1.5 மாதம் விளம்பரன்றது தேவையில்லாத ஒரு விஷயம் இப்போலாம் வந்து ஒரு 7 நாள் விளம்பரம் கொடுத்தாலே போதும் ஆனால் என் படம் எப்போ வெளியில் வரும்னு தெரியாமல் நான் விளம்பரம் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சரி பண்ணணும்னா டெஃபினட்டாக இது ஒரு ஆர்கனைஸ்டாக இந்த வெள்ளிக்கிழமை அல்லது அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா மறுபடியும் அது 1 மாதம் கழித்து தான் அந்த படம் ரிலீஸ் ஆகணும் அது பெரிய படமாக இருந்தால் கூட நிறைய பெரிய படங்கள் வந்து சின்ன படங்களோட வெளியீட்டை வந்து தடுத்துருது ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு முறைப்படுத்துதல் அவசியம் இதெல்லாம் உட்காந்து பேசப்படும் மற்ற அணியினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஃபேஸ் வேல்யூ இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து இப்போ நடிப்பில் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஸோ அதுக்கு எந்த மாதிரி ஒரு தீர்வு அதுதாங்க நான் சொல்கிறேன் ஒரு 24/7 நம்ம போய் ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டு சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு தான் இதை நடத்தணும்னு அவசியமே கிடையாது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக இப்போ வந்து அதுக்கு டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குலாம் கூட நாங்கள் வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு வர வேண்டாம் நேரம் ஒதுக்கிறதுல பிரச்சனை இருக்குன்னா அட்ரஸ் பண்ணுற பிரச்சனையே கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்களே நடிகர் சங்கத்துலேயும் இருந்துகிட்டு நீங்களே இங்கேயும் இருக்கும்போது ஒரு நடிகனுக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும் பிரச்சனை வரும்போது யார் பக்கம் பேசுவீங்க அதான் அது என்னாச்சுன்னா இப்போ நாங்கள் 3 ஒன்றாவே இருக்கோம் நடிகர்கள் இயக்குநர்கள் ப்ரொடியூசர் பிரச்சனை வந்ததுன்னா இயக்குநர்களுக்கும் ப்ரொடியூசருக்கு வரும் இல்லாட்டி நடிகர்களுக்கும் ப்ரொடியூசருக்கு வரும் இப்போ எங்களுக்குள்ளே என்ன இப்போ விஷால் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனை இப்படி இருக்காது ஏன் அது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா எங்களுக்குள்ளே ஒரு ஸ்மூத்தான ஒரு விஷயம் வந்துடும் பிரச்சனையே முதல்ல பஞ்சாயத்துக்கு வராது பஞ்சாயத்துக்கு வந்தால் தானே அப்புறம் பஞ்சாயத்து பண்ணுறதா இல்லையான்னு ஒரு விஷயம் அப்புறம் விஷால் என்ன சொல்லியிருக்காருன்னா அதுக்கு ஒரு தமைப்பு உதாரணத்துக்கு நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சிங்களேன் அந்த குழுவில் வந்து நடிகர்கள் இருக்க மாட்டாங்க வெறும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இருக்கிற மாதிரி ஒரு குழு அமைக்கிறது இயக்குநர்களுக்கும் ப்ரொடியூசருக்குமான பிரச்சனை வரும்போது தயாரிப்பாளரும் நடிகர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு குழு ஏற்படுத்திக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும்